வெல்கம் டு அறிவுக்கண் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற ஹெல்த் சம்பந்தமான விஷயம் என்னென்னா, திருநங்கைகளுக்கு பெண்களைப் போல மாதவிடாய் வருமா வராதா, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் திருநங்கைகளுக்கு பெண்களைப் போல மாதவிடாய் வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, திருநங்கைகள்னால் யார் அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆணாக பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே உடம்பில் மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். இதை 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதில் 22 குரோமோசோம்ஸ், அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய 22 குரோமோசோம்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 2 குரோமோசோம்ஸ், அதாவது 46 குரோமோசோம்ஸில் 44 ஒரே மாதிரியாக இருக்கும். மீதி இருக்கிற அந்த 2 குரோமோசோம்ஸ் தான் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தீர்மானிக்கும். ஸோ இதை வந்து மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிக்காங்கன்னா, ஆணாக பிறக்கணும்னா XY அப்படின்னு ரெண்டு விதமான குரோமோசோம்ஸ் இருக்கணும், பெண்ணாக பிறக்கணும் அப்படின்னா XX அப்படின்னு குரோமோசோம்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இப்படி பிறக்காமல் இந்த 2 குரோமோசோம்ஸ் பதிலாக 3 குரோமோசோம்ஸாக இருந்த, அதாவது 46 குரோமோசோம்ஸுக்கு பதிலாக 47 குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க தான் திருநங்கைகள். திருநங்கைகளுக்கு சிலருக்கு XXY குரோமோசோம்ஸ் இருக்கும், சில பேருக்கு XYX இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் வந்து குரோமோசோம் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்படி ஆட் ஆகிறதால தான் அவங்க பிறக்கும்போது வந்து திருநங்கைகளாக பிறக்கிறாங்க. சிலர் திருநங்கைகளை பிறக்கும்போது அவங்க பிறக்கும்போது பெண்ணாக பிறப்பாங்க, ஆனால் அவங்க பருவம் காலத்தில் வந்து அவங்க ஆண் போன்ற உணர்வுகளை அடைவாங்க. சிலர் வந்து ஆணாக பிறப்பாங்க, பிறக்கும்போது ஆண் போல் இருப்பாங்க, ஆனால் அவங்க பருவம் அடையும் போது பெண் போன்ற ஒரு தோற்றத்தை வந்து அவங்க அடைவாங்க, சாரி பெண் போன்ற உணவை வந்து அவங்க அடைவாங்க. ஸோ இதுதான் வந்து திருநங்கைகள்லாம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். சரி இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அவங்களுக்கு மாதவிடாய் பெண்களைப் போல வருமா வராதா? திருநங்கைகளுக்கும் மாதவிடாய் காலம் வரும். யாருக்கு வரும் அப்படின்னா, பிறக்கும்போது ஆணாக பிறந்து அதன் பிறகு தான் ஒரு பெண் அப்படிங்கிற உணர்வு உணர்வில் இருக்கக்கூடிய பெண்கள் திருநங்கைகளுக்கு வராது. அதாவது பிறக்கும்போதே பெண்ணாக பிறந்து பருவம் காலத்தில் தான் ஒரு ஆண் என்று நினைத்து கொள்ளக்கூடிய திருநங்கைகளுக்கு தான் வந்து மாதவிடாய் காலம் வரும். ஆனால் சில மேலை நாடுகளில் வந்து இந்த மாதிரியான திருநங்கைகள் சில அறுவை சிகிச்சைகள் பண்ணிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, கர்ப்பப்பை மாற்றம் அறுவை சிகிச்சை, அதாவது பெண்ணாக ஆணாக பிறந்த திருநங்கை தனக்கு வந்து ஒரு கர்ப்பப்பை வேணும்னு அந்த கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு, கூடவே ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னா இன்ஜெக்ஷன் மூலமாக, அதாவது பெண்ணுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே தேவைப்படுறதால அவங்க அதை இன்ஜெக்ஷன் மூலமாகவோ டேப்லெட்ஸ் மூலமாகவோ இல்லைனா உடம்புல தடவுற ஜெல்ஸ் மூலமாகவோ அவங்க இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் டிரான்ஸ்பரண்ட் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா, ஆணாக பிறந்தாலும் கூட அவங்க ஆணாக பிறந்து கர்ப்பப்பை மாற்று அறுவை சிகிச்சை செய்த திருநங்கைகள் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் தெரப்பி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் மாதவிடாய் காலம் வரும். ஸோ இது மூலமாக நீங்கள் திருநங்கைகளுக்கு மாதவிடாய் காலம் வருமா யாருக்கு வரும் அப்படிங்கிற முழு விவரங்களும் உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ மேலும் இது போன்ற அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும், என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹெல்த் சம்பந்தமான உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். தேங்க்யூ.